ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்குங்க. அனுஷ்கா சர்மா இருக்காங்க இல்லையா, நம்ம விராட் கோலியோட ஒய்ஃபு, அவங்க அதிர்ச்சியான தகவல் கொடுக்க போயிட்டு மீண்டும் பிரளயம் ஏற்பட்டிருக்கு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியிலிருந்து விலகிறாரு, மீண்டும் T20 ஃபார்மேட்டில் கேப்டன் மாறலாம் என்ன தகவல் வந்திருக்கு. அனுஷ்கா சர்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா நியூசிலாந்து முதல் T20 மேட்ச் ஜெய்ப்பூரில் நடந்தது இல்லையா, ஜில் ஜங் ஜெக் ஜிலாக்கி முக்காப்லா அந்த லெவலில் நியூசிலாண்டை போட்டு தள்ளியாச்சு. இந்தியா ரிஸ்கே இல்லாமல் டமால் டுமால்னு அடிச்சு தூக்கிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்த பிறகு தான் அனுஷ்கா சர்மா கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த பொண்டாட்டியுமே கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரோஹித் சர்மா கேப்டன் ஆன பிறகு அவர் ப்ளே பண்ணும் விதம் வேற லெவலில் இருக்கு. ஒவ்வொரு பிளேயருமே சிறப்பாக ப்ளே பண்ணுறாங்க. பட் விராட் கோலி கேப்டன் பண்ணும்போது இந்த அளவுக்கு எந்த பிளேயருமே ஸ்பிரிட்டா இல்லை. மை கணவரை பிடிக்காம தான் இந்தியா டீமுக்குள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதனால தான் T20 வேர்ல்டு கப் லூஸ் பண்ணியிருக்கலாம். விராட் கோலி ஒய்ஃபே இந்த ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. விராட் கோலியுமே வந்துட்டு இதை நினைச்சு கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம இருக்கும்போது ஒருத்தவனும் உருப்படியா பிளே பண்ணல, நம்ம கலந்த பிறகு மிகப்பெரிய நியூசிலாந்து டீம் தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்க இந்தியா. இதனால கோலி தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பதிவை தான் அனுஷ்கா சர்மா சூசகமா சொல்லியிருக்காங்க. விராட் கோலி வந்துட்டு டெஸ்ட் ஃபார்மட் மட்டும் கேப்டனா கன்யூ பண்ணட்டும், போடியை T20 ஃபார்மட் ரோஹித் சர்மா செயல்படணும், T20 ஃபார்மட் இனிமே பிளே பண்ணுவது மிகப்பெரிய கடினம் என்று கோலி ஒய்ஃப் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்குங்க. விராட் கோலி T20 வேர்ல்டு கப் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் ரிசைன் பண்ணும் போதே சொல்லியிருந்தாரு, T20 ஃபார்மட் என்னோட ரீப்ளேஸ்மெண்டா சூரியகுமார் யாதவ் தான் ஒன் டவுன் பண்ணணும், அவர் திறமையான பிளேயர், T20 ஃபார்மட் பொறுத்தவரை இளம் பிளேயர்களுக்கு ஆப்டான இடம், இதனால வந்துட்டு T20 ஃபார்மட் ஒன் டவுன் அவர் தான் செட் ஆவார் என்றும் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கோலி இல்லாம முதல் T20 மேட்சே நியூசிலாண்டை அடிச்சு பறக்க விட்டுருக்காங்க இந்தியா பாசிட்டிவ் வின்னு. இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி கோலியும் கஷ்டப்பட்டிருக்காரு, அந்த பிரதிபலிப்பை தனது மனைவி கிட்டையும் சொல்லியிருக்காரு. அனுஷ்கா சர்மா பதிவை பார்க்கும்போது T20 ஃபார்மட்ல இருந்து விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டுங்க, அதாவது தொடருவாரு ஆனா பிளே பண்ண மாட்டாரு, இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க போறாராமா, அந்த மாதிரி தாங்க அப்டேட் வந்திருக்கு. இனிமே நம்ம T20 ஃபார்மட் விராட் கோலியை பார்ப்பது மிகப்பெரிய கடினம் தான். ரீசன் கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காங்க, வெங்கடேஷ் ஐயர் இருக்காங்க, ஸ்கை இருக்காங்க, இசான் கிஷான் இருக்காங்க, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காங்க, இந்த மாதிரி இளம் பிளேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். விராட் கோலிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஏஜ் 34 ஆயிடுச்சுங்க, 33. அதனாலையும் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இன்னொரு முடிவு என்னன்னா, விராட் கோலி கேப்டன்சி சில இந்தியன் பிளேயர்களுக்கு வந்துட்டு பிடிக்காம இருந்திருக்கு, மீண்டும் நம்ம உள்ள புகுந்து கெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டீசெண்டாக அந்த முடிவு எடுத்திருக்காராமாம். இந்த முடிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி சரியான முடிவு தான் எடுத்திருக்காரா? நம்ம ப்ரோ சிஸ்டர் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே ப்ரோ, T20 ஃபார்மட் மீண்டும் கேப்டன் மாறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, அது என்ன ப்ரோன்னு கேட்டிருந்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, அவருக்கு டெஃபினட்டா வாய்ப்பு கொடுக்கணும். ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால தான் விராட் கோலியே ரெஸ்ட் எடுத்துட்டாரு. நாளைக்கு இரண்டாவது T20 மேட்ச் ராஞ்சியில நடக்குது. அந்த மேட்ச்ல ஒருவேளை வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா சீரிஸை பீட் பண்ணிடுவாங்க. கடைசி மேட்ச் வந்துட்டு சும்மா குச்சுதாம். அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுத்துட்டு KL ராகுல் கேப்டன் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் ஹிட்மேனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ருத்ராஜ் கெய்க்வாட் ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்காமாம். ரீசன் கேட்டீங்கன்னா, இளம் பிளேயர்களை வந்து தயார்படுத்தணும், T20 வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு, நெக்ஸ்ட் இயர் இன்னும் 9 மாசம் தான் இருக்கு. இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க.